வணக்கம். இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். ஒரு வழியாக 2020 தப்பிச்சு 2021 வந்துட்டோம். ஸோ இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளே பயந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மொபைல் பிராண்ட்ஸ் அவங்களோட கடமையிலிருந்து எப்பவுமே தவறுறது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். போன வருஷம் எப்படி மாசம் மாசம் மொபைல்ஸை லான்ச் பண்ணி தள்ளினாங்களோ அதே மாதிரியே இந்த 2021லையும் ஏகப்பட்ட மொபைல்ஸை லான்ச் பண்ண போறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வருஷம் நிறைய 5G மொபைல்ஸை கொண்டு வர போறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஜனவரி 2021 லான்ச் ஆக போற அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த ஜனவரி 2021 ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 2020 வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான். ஸோ சாம்சங் பார்த்தோம்னா அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரிஸான S21 சீரிஸை இந்த மந்த் கன்ஃபார்மா லான்ச் பண்ண போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல S21, S21 பிளஸ் அண்ட் அது போக S21 அல்ட்ரா அப்படின்னு எப்பவும் போல மூணு ஸ்மார்ட் போன்ஸ் தான் இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸுமே இந்தியாவில எக்ஸினோஸ் 2100 சிப்செட்ல தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாக்ஸ்ல சார்ஜர் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறையவே ரூமர் போயிட்டு சாம்சங் அவங்களோட பாப்புலரான எம் சீரீஸ்ல சாம்சங் M12 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போனையும் கொண்டு வர போறதா தெரியுது. இங்க ஸ்பெக்ஸ் எதுவும் டீடைலா தெரியலனாலும் 6.7 inch HD பிளஸ் டிஸ்பிளே, அப்புறம் ரேர் சைடுல குவாட் கேமரா செட்டப், அதோட இந்த மொபைல்ல ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்கக்கூடிய 7000 mAh கொண்ட ஒரு மான்ஸ்டர் பேட்டரியோட இந்த மொபைலையும் இந்த மந்த்ல லான்ச் ஆக போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ சாம்சங் எம் சீரீஸ் மட்டும் இல்லாம அவங்களோட ஏ சீரீஸுக்கீழையும் 1-3 மொபைல்ஸ் வரைக்கும் கொண்டு வரதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்கிறதா நிறையவே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் A22, A32 அண்ட் அது போக A42 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன்ஸா இருக்கலாம்னு கூட நமக்கு தெரியுது. இங்க சாம்சங் A22 அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 inch டிஸ்பிளே, அதோட ரேர் சைடுல குவாட் கேமரா செட்டப், அப்புறம் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 700 சிப் செட்டோட ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் போனா கொண்டு வர போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. அதோட A32 ஸ்மார்ட் போன் பார்த்தோம்னா இங்கேயும் 6.5 inch டிஸ்பிளே, அதோட 48 MP மெயின் கேமராவோட குவாட் கேமரா செட்டப் அண்ட் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 720 சிப் செட்டோட இந்த ஸ்மார்ட் போனையும் கொண்டு வர போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. அது கூட A42 ஸ்மார்ட் போன் பார்த்தோம்னா 6.6 inch டிஸ்பிளே, அப்புறம் 64 MP மெயின் கேமராவோட குவாட் கேமரா செட்டப் அண்ட் இங்க Snapdragon 750G ப்ராசஸரோட 5000 mAh பேட்டரி வித் 15W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வர போறதா தெரியுது. ஸோ சாம்சங்கோட ஏ சீரீஸ்ல இருந்தும் இந்த மந்த் நம்ம லான்சஸ் எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது விவோ தரப்புல இருந்து லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன் பத்தி தான். சோ விவோ அவங்களோட பாப்புலரான X60 சீரீஸ் லான்ச் பண்ண போறதா தெரியுது. 6.5 inch டிஸ்பிளே, எக்ஸினோஸ் 1080 ப்ராசஸர், அதோட 48 MP மெயின் கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், அதுக்கப்புறம் 4300 mAh பேட்டரி அப்படின்னு எக்ஸலன்ட் அவுட்லுக்கோட ரொம்பவே அட்டகாசமா இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறதா தெரிய வந்திருக்கு. சோ விவோ கிட்ட இருந்து பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸ் இந்த மந்த் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போறது ஓப்போ தரப்புலேருந்து லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான். ஸோ ஓப்போ அவங்களோட பாப்புலரான ரெனோ சீரீஸ்ல இருந்து ரெனோ 5 சீரீஸை லான்ச் பண்ண போறதா நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனை ஆல்ரெடி சைனால இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சைனால லான்ச் பண்ணும்போது இவங்க 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க, பட் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது ஸ்டாண்டர்ட் வேரியண்டான ரெனோ 5 மொபைல 4G தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நிறையவே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க ஓப்போ ரெனோ 5 6.4 inch டிஸ்பிளேவோட ஸ்னாப் டிராகன் 720
5G processor, அதோட 64 megapixel main camera ஓட quad camera setup, front side ல 44 megapixel selfie camera and அதோட 4310 milliampere battery with 50 watt கான fast charging support ஓட இந்த Oppo Reno 5 smartphone ஒரு 4G mobile கொண்டு வர போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுவே Reno 5 Pro னு பார்த்தோம்னா இந்த smartphone இவங்க சைனாவுல லான்ச் பண்ணும்போது MediaTek Dimensity 1000 plus chipsetோட 5G mobile லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது Snapdragon 760G இந்த chipsetோட கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சோ எப்படியும் Oppo தரப்புல இருந்து 5G smartphone இந்த மந்த் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது போக போகோ தரப்புல இருந்தும் போகோ M3 ஸ்மார்ட் போனையும் இந்த மந்த் லான்ச் பண்ண போறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி குளோபலா லான்ச் ஆகிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண ரெட்மி 9 பவர் இந்த ஸ்மார்ட் போனை தான் கொஞ்சம் டிசைனை மட்டும் மாத்தி சேம் அதே ஸ்பெசிபிகேஷன்ஸோட கொண்டு வர போறதா தெரிய வந்திருக்கு. 6.53 இன்ச் ஃபுல் HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே, ஸ்னாப் டிராகன் 662 ப்ராசஸர், அப்புறம் 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப், அது கூட 6000 மில்லி ஆம்பியர் கொண்ட ஒரு மேசிவான பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் போனையும் இந்த ஜனவரி மந்த்ல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது வார வாரம் ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ ஒரு 2-3 மாசமாவா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு மொபைல்ஸுமே லான்ச் பண்ணாம இருக்கிறாங்க. இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான் ரியல்மி தரப்புல இருந்து லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ரியல்மி இந்த ஜனவரி மந்த்ல நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மியோட X7 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் போன் ஜனவரியோட செகண்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க X7 சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது X7 அண்ட் X7 ப்ரோ அப்படின்னு ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. அது போக இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே 5G மொபைல்ஸ் தான் இவங்க கொண்டு வர போறாங்க. இங்க X7 பார்த்தோம்னா 6.4 இன்ச் அமுலேட் டிஸ்பிளே, MediaTek Dimensity 800U ப்ராசஸர், அது போக 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட குவாட் கேமரா செட்டப் அண்ட் 4300 மில்லி ஆம்பியர் பேட்டரி வித் 65 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரொம்பவே அட்டகாசமான அவுட்லுக்கோட இவங்க கொண்டு வர போறாங்க. இதுவே X7 ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா 6.55 இன்ச் சூப்பர் அமுலேட் டிஸ்பிளே, MediaTek Dimensity 1000 plus chipset, அது போக இங்கேயும் 64 megapixel main cameraவோட quad camera setup, அப்புறம் 4500 milliampere பேட்டரியோட 65 watt கான fast charging support and இந்தியாவிலேயே first time MediaTek Dimensity chipsetல இந்த ரெண்டு smartphones இவங்க கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம Realmeோட C seriesல இருந்தோ Realme C19 smartphone இந்த month launch பண்ண போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த smartphone பார்த்தோம்னா ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல launch ஆகிருச்சு. சோ இந்தியாவிலேயும் இந்த மொபைலோட launch நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 6.5 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே, MediaTek G35 ப்ராசஸர், அப்புறம் 16 மெகாபிக்சல் மெயின் கேமராவோட குவாட் கேமரா செட்டப், அப்புறம் 6000 மில்லி ஆம்பியர் கொண்ட ஒரு மேசிவான பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் போன் ஜனவரியில லான்ச் ஆக போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரியல்மியோட பாப்புலரான சீரியஸ் ரியல்மி 8 அண்ட் 8 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸும் ஜனவரி எண்டுக்குள்ள இந்தியாவில் லான்ச் ஆக போறதா நிறையவே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது போக ரியல்மியோட நார்சோ சீரீஸ்ல இருந்து நார்சோ 30 அண்ட் நார்சோ 30 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸையும் பண்ண போறதா தெரியுது. பட் இன்னும் இந்த சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸோட எந்த ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸுமே நமக்கு கன்ஃபார்மா தெரிய வரல. ஸ்பெக்ஸ் தெரிய வந்தது உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். அது போக ரியல்மியோட குளோபல் லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி அவங்களோட பாப்புலரான X60 சீரீஸ் கீழ ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறதா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு புது சீரீஸ் கொண்டு வர போறதாகவும் நிறையவே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது ரியல்மி ரேஸ் அப்படிங்கிற நியூ சீரீஸா இருக்கிறதுக்கான நிறையவே பாசிபிள்ஸ் இருக்கு. சோ இந்த நியூ சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இங்கே இருக்கு. சோ எப்படியும் ரியல்மி இந்த 2021 இயர்ல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் நியூ சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்க போறது இந்தியன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ் ஸ்மார்ட் போனை பத்தி தான். ஸோ மைக்ரோமேக்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்டா தான் அவங்களோட இன் நோட் 1 அண்ட் இன் 1B அப்படின்னு ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே ரொம்ப பெட்டரான ஸ்பெசிபிகேஷன்ஸோட அண்ட் ரொம்பவே பெட்டரான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து மைக்ரோமேக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைலை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் இன் நோட் 1 ப்ரோ மொபைலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கு. ஸோ இங்க 90Hz refresh rateோட டிஸ்பிளே அண்ட் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர், அதோட லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ லிக்விட் கூலிங் சிஸ்டம் இங்க யூஸ் பண்றதுனால எப்படியும் ஒரு பெட்டரான நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட்டுக்கு தான் இவங்க போவாங்கன்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ இந்த ஸ்மார்ட் போனோட லான்ச்னு பார்த்தோம்னா ஜனவரியோட எண்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இந்த ஜனவரி 2021 லான்ச் ஆகக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த ஜனவரி மந்தில் லான்ச் ஆகக்கூடிய பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தோம்னா நிறையவே எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரியான மொபைல்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2021 வருஷமாவது எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும், அண்ட் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். தொடர்ந்து இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்லை டெக் சம்மந்தமான குவஸ்டின்ஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.